வணக்கம். ஹொல்லாந்து தமிழன் செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து நடராஜா சிவபாலசிங்கம் இன்று செப்டம்பர் 29, 2020 செவ்வாய்க்கிழமை புரட்டாதி 13 சார்வரி வருஷம். குரல் அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். குரல் 103 பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இதன் பொருள் பயனை ஆராயாமல் செய்த உதவியாகிய அன்பை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலினும் பெரியதாகும். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகைப் பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதனப் பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க், பார்க் ஆஃப் ஸ்ராச 101, 41836 குக்குல் ஓபன், ஜெர்மனி. தொலைபேசி 0042424344690007. தொலைநகல் 0042424344690004. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். உள்ளாந்த தமிழன் காலை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் பிட்சேரியா சீஞ்ச என் கேக்கிறாட. தொலைபேசி இலக்கம் 0455459590. கஃபிதாரியா டொட்மோர்கன் என் கூன்ஸ்ப்ரோக். தொலைபேசி இலக்கம் 0455511565. இன்றைய முக்கிய செய்திகள். ஒருவர் 5 சிம் அட்டைகளை விட அதிகமாக வாங்க முடியாத வகையில் பாதுகாப்பு அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி அனைத்து தொலைபேசி மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் இணைத்து பாதுகாப்பு அமைச்சின் மேற்பார்வையில் வைக்குமாறு பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் காமல் குணரத்னா உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேறு நபர்களின் பெயரில் மொபைல் போன் சிம்களை வாங்குவதன் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் மோசடிகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் யானை மனிதன் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் தற்போது கொழும்புக்கு காட்டு யானை வரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெகு விரைவில் காட்டு யானைகள் கொழும்பு நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காட்டு யானைகள் கொழும்பை நோக்கி படையெடுத்தால் பாரிய ஆபத்தை எதிர்நோக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை சுட்டுக் கொன்ற ஸ்ரீலங்கா பிரஜை தொடர்பான விவரம் வெளியாகியுள்ளது. இதன்படி துப்பாக்கிதாரி லூஸ் டி சொய்சா வயது 23 என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரிட்டன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்த சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தரை சுட்டுக் கொண்ட டி சொய்சா தன்னைத்தானே சுட்ட நிலையில் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பிபிசி தெரிவித்துள்ளது. இதேவேளை சம்பவத்தில் துப்பாக்கியை வழங்கினார் என தெரிவித்து மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இங்கிலாந்தில் லண்டன் நகரில் உள்ள குரைடன் போலீஸ் நிலையத்தின் டி சொய்சா காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பகுதியில் இருந்து போலியான தேன் உற்பத்தியை மேற்கொண்டு மன்னார் பகுதியில் தேன் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த சிறுவர்களை மடு பிரதேச பொது சுகாதார சேவைகள் உத்தியோகத்தர்கள் கைது செய்து போலி தேன்களை அழித்தொழித்துள்ளனர். அத்துடன் பெற்றோர்களுக்கு முன் இவர்களை எச்சரித்து விடுவித்துள்ளனர். இச்சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை மடு ரோட்டில் இருந்து மடு ஆலயம் செல்லும் வழியிலேயே இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது
மன்னார் மடு ரோட்டிலிருந்து மடு தேவாலயத்துக்கு செல்லும் பாதை எங்கும் சிறுவர்களை பயன்படுத்தி போலியான தேன் போத்தல் வியாபாரங்கள் இடம்பெற்று வருவதையிட்டு முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டு வந்தது. இதை முன்னிட்டு மடு பிரதேச பொது சௌக்கிய சுகாதார சேவை அதிகாரி ஐபி ரெக்சன் ரொட்ரிகோ மற்றும் சக பொது சுகாதார பரிசோதகர்கள் போலீஸ் உதவியுடன் இணைந்து சிறுவர்களை கைது செய்ததுடன் எச்சரித்து விடுவித்துள்ளனர். இவர்கள் பவனியா மெனிகாம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் கோதுமை மா சிட்ரிக் அசிட் சீனி மற்றும் தேன் இவற்றை கலந்து குறித்த பதத்தில் 18 போத்தல்களில் அடைக்கப்பட்டு இவ்வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களது வயதினை கவனத்தில் எடுத்து மனிதாபிமான அடிப்படையில் வழக்கு தொடராது எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டதுடன் போலியான அனைத்து தேனும் அளிக்கப்பட்டுள்ளன. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த 2 தொடருந்துகளை மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி சேவையில் ஈடுபட்ட 1001 இலக்கமுடைய தொடருந்தும் பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை வரையில் சேவையில் ஈடுபட்ட 1002 என்ற இலக்கமுடைய தொடருந்தும் தொடர்ந்து சேவையில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நன்றி, வணக்கம். வணக்கம். ஒல்லாந்து தமிழின் உலக செய்திகளுக்காக பிரான்சிலிருந்து சிவானந்தம் கிருஷ்ணசுரோபி. ட்ரம்ப் யோபிடன் இன்று நேருக்கு நேர் விவாதம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜோபிடன் இடையிலான முதல் நேருக்கு நேர் விவாதம் இன்று நடக்க உள்ளது. அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் நவம்பர் மாதம் 3 தேதி நடக்க உள்ளது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுகின்றார். ஜனநாயக கட்சி சார்பில் முன்னாள் துணை அதிபர் ஜோபிடன் போட்டியிடுகின்றார். அமெரிக்க அதிபர் மற்றும் துணை அதிபர் தேர்தலின் போது தங்கள் கொள்கைகள், சாதனைகள், திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து 2 கட்சி வேட்பாளர்களும் நேருக்கு நேர் விவாதம் நடத்துவர். முதல் முறையாக 1960 செப்டம்பர் 26 ஜான் எப் ஹென்ரி மற்றும் ரிச்சர்ட் நிக்சன் இடையே இதுபோன்ற விவாதம் நடந்தது. அதன்பின் இதுபோன்ற விவாதத்தை நடத்துவதற்காக சிபிடி எனப்படும் அதிபர் விவாத கமிஷனர் என்ற அரசு சாரா அமைப்பு உருவாக்கப்பட்டது. கடந்த 1987 உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு 1988 தேர்தலிலிருந்து இதுபோன்ற விவாதத்தை நடத்தி வருகின்றது. இந்த ஆண்டு மொத்தம் 3 விவாதங்கள் நடக்க உள்ளன. அதில் முதல் விவாதம் ஒஹியோ மாகாணத்தின் கிளவுஸ் லாடில் இன்று இரவு நடக்க உள்ளது. பாக்ஸ் டிவி என்ற செய்தி சேனலில் பிரபல தொகுப்பாளர் கிறிஸ் லாவஸ் இந்த விவாதத்தை நடத்த உள்ளார். இதைத் தொடர்ந்து அக்டோபர் 15 புளோரிடா மாநிலத்தின் மியாமியிலும் அக்டோபர் 22 டென்னசி மாகாணத்தின் நாக்ஸ்வில்லியோவிலும் விவாதங்கள் நடக்க உள்ளன. கனடாவில் இது புதிய அபாயங்களை கொண்டுவரும் டாக்டர் தெரேசாராம் எச்சரிக்கை. கனடாவில் எதிர்வரும் இலையுதிர் காலம் கொரோனா வைரஸ் தொற்றுகளில் புதிய அபாயங்களை கொண்டு வரும் என்று அந்நாட்டின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் தெரேசாராம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோடைகாலத்தின் இறுதி நீண்ட வார இறுதியில் தங்கள் சொந்த ஆபத்து கரணியங்களையும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கூடிய எந்த ஒரு நேரில் கூடிய கூட்டங்களுக்கான திட்டங்களின் விவரங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஒட்டோவாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே டாக்டர் திரேசிராம் இந்த கருத்தினை முன்வைத்தார். அதன்போது அவர் மேலும் கூறுகையில், உங்களுடன் இருப்பவர்களை அறிவது சுவாசம் ஏற்படுத்தும் வைரஸை தொற்றுவதிலிருந்து உங்களை பாதுகாக்காது. வைரஸை கையாண்ட பல மாதங்களுக்கு பிறகு அரசாங்க நிறுவனங்கள், முதலாளிகள் மற்றும் தனிநபர்கள் இப்பொழுது கோவிட்-19 தொற்றை நன்கு புரிந்து கொள்கின்றார்கள். எனவே கனேடியர்கள் எதிர்கொள்ளும் நிலைமை வசந்த காலத்தில் நோய் பரவலாக பரவத் தொடங்கிய காலத்திலிருந்து வேறுபட்டது என கூறியுள்ளார். மெக்சிகோவில் மதுபான விடுதிக்குள் நுழைந்து கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூடு 11 பேர் பலி.
மெக்சிகோ நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள குவான்சாவாடோ மாகாணத்தில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஆதிக்கம் மிகுந்து காணப்படுகின்றது. போட்டி காரணமாக போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுக்கிடையே அடிக்கடி வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. இந்த நிலையில் அந்த மாகாணத்தின் ஜெரல் டெல் புரோட்ரெசா நகரில் உள்ள ஒரு மதுபான விடுதியில் நேற்று காலை பெண்கள் உட்பட ஏராளமான இளைஞர்கள் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது கார்களில் வந்திறங்கிய மர்ம கும்பல் மதுபான விடுதிக்குள் நுழைந்து கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடு நடத்தியது. இதனால் அங்கு பெரும் பதற்றமும் பீதியும் உருவானது. விடுதிக்குள் இருந்தவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாலாபுறமும் சிதறியோடினர். ஆனாலும் அந்த மர்ம கும்பல் சமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியதில் 4 பெண்கள் உட்பட 11 பேர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இது பற்றிய தகவல் கிடைத்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். ஆனால் அதற்குள் தாக்குதல் நடத்திய மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. நன்றி, வணக்கம். ஒல்லாந்து தமிழன் செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க.